அட்சய திருதி நல்ல தப்பி தவறி கூட இந்த நாளில் இந்த தவறை நீங்கள் செஞ்சிடாதீங்க. அதை மீறி செஞ்சால் வறுமை உங்களை பிடிக்கும்னு சொல்லப்படுது. மேலும் இந்த நல்ல நாளில் என்ன செஞ்சால் நன்மைகள் உங்களை வந்தடையும் என்பதை நாம் இந்த வீடியோ பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க, இந்த சாஸ்திரப்படி பார்த்தா அட்சய திருதி என்பது வாங்குவதற்கு மட்டும் இல்லைங்க, தானம் செய்வதற்கும் சிறந்த நாளாக இந்த நாளை பார்க்கப்படுது. கஷ்டத்தில் இருக்கும் ஏழை மக்களுக்கு அட்சய திருதி அன்னைக்கு உங்களால் முடிந்த தானம் செஞ்சால் உங்களுக்கு பல நன்மைகளும் கிடைக்குங்க. அது என்ன என்ன தானோ அதை எப்போ செய்யணும் என்பதை தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பௌர்ணமி அல்லது அமாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாவது திதி தாங்க திருதியைன்னு சொல்லப்படுது. சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பின் வரும் வளர்ப்புறை திருதி தாங்க அட்சய திருதியாக பார்க்கப்படுது. சயம் என்றால் தேய்தல் என்று பொருள்படுதுங்க. அட்சயம் என்றால் தேயாது குறையாது வளர்தல் என்று பொருள்படுதுங்க. சித்திரை மாத வளர்ப்புறையில் வரும் திருதியினால தான் நாம் அட்சய திருதியாக கொண்டாடிட்டு வரோங்க. அன்றைய தினம் அதிகாலையிலேயே எழுந்து நீராடி விட்டு பூஜை அறையில் கோலம் விடுங்க. அதன் மேல் ஒரு மண பலகையை போட்டு மேலே வாழை இலை ஒன்றினை வையுங்க. இலையின் நடுவே கொஞ்சம் பச்சரிசியை பரப்பி அதன் மேல் ஒரு செம்பில் நீர் நிரப்பி மாவிலை மஞ்சள் தடவிய தேங்காயை வைத்து கலசமா வையுங்க. கலசத்தின் அருகே ஒரு படி ஆளாக அல்லது ஒரு டம்ளரில் நெல் நிறைய வையுங்க. கலசத்திற்கு பொட்டு பூ வையுங்க. லட்சுமி நாராயணன் படம் இருந்தால் அதனையும் வைத்து அலங்காரம் செய்யுங்க. பின்னர் குத்து விளக்கினை ஏற்றி வையுங்க. மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வாழையிலில் வலப்பக்கமாக வச்சிடுங்க. நீங்கள் புதிதாக வாங்கிய பொருளை கலசத்தின் முன்பாக வையுங்க. விலை உயர்ந்த பொருளாகத்தான் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் இல்லைங்க. அட்சய திருதிய நாளில் எல்லோராலும் வாங்க முடிந்த பொருளான உப்பை வாங்கி வைத்தாலும் உங்களுக்கு சிறந்த பலன்கள் எல்லாமே தருங்க. அஷ்டலட்சுமி கடாட்சம் உங்கள் வீடு தேடி வந்துடுங்க. முதலில் விநாயகரை வேண்டிக்கோங்க. பின்னர் கலசத்தில் மகாலட்சுமியை எழுந்தருளும்படி பிரார்த்தனை செய்யுங்க. உங்களுக்கு தெரிந்த விஷ்ணு லட்சுமி சிவன் பார்வதி குபேரன் துதிகளை அங்கே நீங்கள் சொல்லுங்க. அல்லது அதை ஒழிக்க விட்டு கூட கேட்கலாங்க. குசேலரின் கதையை படிப்பதும் கேட்பதும் சொல்வதும் ரொம்பவும் சிறந்ததாக கூறப்படுதுங்க. பின்னர் அவரவர் வழக்கப்படி தூப தீப ஆராதனை எல்லாமே நீங்கள் செஞ்சு இறை வழிபாடை மேற்கொள்ளலாங்க. இந்த பூஜையில் பாயாசம் அல்லது சர்க்கரை கலந்த பால் நிவேதிப்பது ரொம்பவும் சிறப்பாக கருதப்படுதுங்க. அன்றைய தினம் மாலையில் சிவாலயம் பெருமாள் கோவில் என்று உங்களால் இயன்ற தலத்திற்கு சென்று சுவாமி தரிசனம் செஞ்சுக்கோங்க. அதன் பின்னர் மீண்டும் தூப தீப ஆராதனை எல்லாமே கலசத்துக்கு செய்துவிட்டு கலசத்தினை வடக்கு பக்கமாக நகர்த்தி வச்சிடுங்க. உண்ணாவிரதம் இருப்பது, எளிய திரவ ஆகாரம் மட்டும் உண்பது எல்லாமே அவரவர் வசதி உடல் நலத்தை பொறுத்ததாக இருக்குது. கலசத்தினை நகர்த்துவது விரதத்தினை நிறைவு செய்து விட்டதாக அர்த்தங்க. பயன்படுத்திய அரிசி கலச தேங்காய் மற்ற எல்லா பொருட்களுமே வீட்டு உபயோகத்திற்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாங்க. இது வரைக்கும் நாம் அட்சய திருதி அன்னைக்கு எப்படி இறை வழிபாடை மேற்கொள்ளலாம்னு பார்த்தோங்க. இனிமே வந்துட்டு அட்சய திருதி அன்னைக்கு என்ன பொருள் வாங்கலாம் என்பதை தொடர்ந்து பார்க்கலாங்க. அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் மட்டும்தான் வாங்கணுமா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் யோசிப்பீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. தங்கம் வாங்கினால் மட்டுமே தங்கம் பெருகும் என்பதெல்லாம் சும்மாங்க. அன்றைய தினம் என்ன வாங்கினாலுமே மென்மேலும் பெருகும் என்பது தாங்க உண்மையான ஐதீகம். சித்திரை மாதத்தின் வளர்ப்பிறையில் வரும் திருதியினால தாங்க அட்சய திருதியாக நாம் கொண்டாடிட்டு வரோம். ஏற்கனவே பார்த்தோம், அதுக்கு தாங்க சொன்னப்படல. அதுல வந்துட்டு அட்சய திருதியில சயம் என்றால் எடுக்க எடுக்க குறையாது என பொருள்படுதுங்க. எல்லா விதமான நலன்களையும் குறைவிலாது அள்ளி அள்ளி கொடுக்கும் இந்த நன்னால தாங்க அட்சய திருதி என்று அழைக்கிறோம். மகாவிஷ்ணுவின் மார்பில் மகாலட்சுமி இடம் பெற்றமை, பரசுராமர் பலராமன் போன்றவர்கள் அவதரித்த நாள் போன்ற இந்த அட்சய திருதி நாளில் ரொம்பவும் விசேஷமா நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்குங்க. இது எல்லாமே இதிகாசங்களில் கூறப்பட்டவை தாங்க. வறுமையில் வாடிய குசேலன் தனது நண்பனாய் கிருஷ்ணரை பார்க்க சென்றபோது கொண்டு சென்ற மூன்று பிடி அவளை உண்டு பதிலாக கோடி கோடியாக செல்வங்களை அள்ளி கொடுத்து குசேலனை கிருஷ்ண பரமாத்மா குபேரனாக்கிய திருநாளும் இந்த அட்சய திருநாள்னு கூறப்படுதுங்க. பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் சென்றபோது உணவுக்கு அவர்கள் கஷ்டப்படாமல் இருக்க கண்ணன் அட்சய பாத்திரத்தை அவர்களிடம் கொடுத்ததாகவும் அவர்கள் தேவையான பொழுது அந்த அட்சய பாத்திரத்தின் மூலம் அல்ல அல்ல குறையாத உணவுப் பொருட்களை பெற்று புசித்ததாகவும் மகாபாரத கதையில் சொல்லப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் தன் பிச்சை பாத்திரத்தை நிரப்பும் அளவு உணவை காசியில் அன்னபூரணியிடம் இருந்து பெற்றுக்கொண்டதாகவும் துச்சாதனன்
பாஞ்சாலியின் புடவையை உருவிய போது கண்ண பரமாத்மா அட்சயா என்ற கூறி அருள துச்சாதனன் உருவ உருவ புடவையை வளர்ந்து கொண்டே இருந்த நாளும் இந்த அட்சய திருதி நாள் என்று. அதனால்தான் அட்சய திருதியில் எதை செய்தாலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்றும், இந்த நாளில் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வது, நல்ல காரியங்களுக்கு உதவுவது போன்றவன அளவற்ற புண்ணியத்தை கொடுக்கும் எனவும் ஆன்றோர்கள் கூறுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ லட்சுமி தேவியானவள் வைகுண்டத்தில் மகாலட்சுமியாகவும், பார்க்கடலில் ஸ்ரீ லட்சுமியாகவும், இந்திரனிடம் ஸ்வர்க்க லட்சுமியாகவும், அரசர்களிடம் ராஜலட்சுமியாகவும், வீரர்களிடம் தைரிய லட்சுமியாகவும், குடும்பத்தில் கிரகலட்சுமியாகவும், பசுக்களில் கோமாதாவாகவும், யாகங்களில் தட்சிணையாகவும், தாமரையில் கமலையாகவும், அபிர்வாகம் அளிக்கும் போது சுவாக தேவியாகவும் விளங்குறாங்க. இப்படி சகல யோகங்களும் ஆதாரமாக அன்னை லட்சுமி விளங்குறாங்க. அட்சய திருதி நாளில் வாங்கப்படும் எந்த பொருளுமே இல்லத்தில் குறைவின்றி நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கையா இருக்குங்க. எனவே தான் இந்த நாளில் தங்கம் வாங்க விரும்புறாங்க மக்கள். ஆனால் இவ்வளவு விலையுயர்ந்த பொருளை அனைவராலும் வாங்க முடியாதுங்க. அதற்காக மனம் தளர வேண்டாங்க. உப்பு, அரிசி, தேவையான ஆடைகள், ஏதாவது ஒரு சிறு பாத்திரம் என எதை வேண்டுமானாலும் வாங்கலாங்க. பெண் பார்க்கும் படலம், நிச்சயதார்த்தம் போன்றவை கூட இந்த நாளில் செய்வது ரொம்பவும் நல்லதுன்னு சொல்லப்பட்டு வருதுங்க. மேலும் இதைவிட ரொம்பவும் சிறப்பானதாக ஒன்று சொல்லப்படுதுங்க, அதுதான் அன்னதானங்க. அட்சய திருதிய நாளில் தானம் செய்வது மிகவும் சிறந்ததாக சொல்லப்படுதுங்க. ஏழைகளுக்கு அன்னதானம் அளித்தால் செல்வ வளம் பெருகும் எனவும் சொல்லப்படுதுங்க. பல வகைகளை அளித்தால் உயர் பதவி கிடைக்குமாங்க. வெயிலில் வெம்மை தீர குடை விசிறி காலணி வழங்கினால் இன்ப வாழ்வு உங்களுக்கு உண்டாகுங்க. ஆடை தானம் செய்ய ஆரோக்கியம் கூடுங்க. தாகம் தணிக்க தண்ணீர் நீர் மோர் வழங்கினால் கல்வி வளர்ச்சி பெருகுங்க. தயிர் தானம் அளித்தால் பாவ விமோச்சனமே உண்டாகுங்க. தானியங்களை வழங்கிட விபத்து அகால மரணம் உங்களை நேராதுங்க. அன்று பசுவிற்கு உணவளித்தால் சகல பாகமும் நீங்கி நல்வாழ்வு உண்டாகுங்க. அட்சய திருதி அன்னைக்கு வீட்டின் நான்கு மூலைகளிலும் சோழிகளை போட்டு வைப்பது மரபுங்க. இது செல்வத்தை கொண்டு வரும் அம்சமாக சொல்லப்பட்டு வருதுங்க. இது சத்ரு சாந்தி பூஜைக்கு ஏற்ற தினமாகவும் சொல்லப்படுதுங்க. இதனால் எதிரிகளின் தொல்லை ஒழியுங்க. சாபம் பெற்று தேய்ந்து போன சந்திரன் அட்சய திருதியை தினத்தன்று அட்சய வரம் பெற்று மீண்டும் அட்சய திருதியை தினத்திலிருந்து வளர தொடங்குறாருங்க. பகிரதனோட கடும் தவத்தால் ஆகாயத்திலிருந்து இறங்கிய கங்கை அட்சய திருதிய நாளில் தாங்க பூமியை தொற்றிருக்காங்க. பாண்டவர்கள் வனவாசத்தின் போது அட்சய பாத்திரம் பெற்றதும், மணிமேகலை அட்சய பாத்திரம் பெற்றதும் அட்சய திருதி நல்லாளில் தாங்க. திருமால் மார்பில் என்றும் நீங்காமல் இருப்பதற்காக வரத்தை அட்சய திருதி அன்னைக்கு தாங்க மகாலட்சுமி பெற்றிருக்காங்க. அட்சய திருதிய தினத்தன்றுதான் ஐஸ்வர்ய லட்சுமி தானியலட்சுமி அவதாரங்கள் நடந்திருக்குங்க. கும்பகோணம் பட்டீஸ்வரம் அருகில் உள்ள மொழையூர் பரசுநாதர் ஆலயத்தில் அட்சய திருதி தினத்தன்று சிவபெருமானுக்கு காசு மாலை அணிவித்து குபேர பூஜை நடத்துவாங்க. அந்த சமயம் சிவனை தரிசித்தால் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கையா இருக்குங்க. அட்சய திருதி தினத்தில் செய்யப்படும் பித்ரு தர்ப்பணம் பல தலைமுறைகளில் முந்தைய நமது மூதாதையர்களுக்கும் போய் சேரும்னு சொல்றாங்க. இது ஐதீகமாகவும் இருக்குங்க. எனவே அன்றைய தினம் செய்யப்படும் பித்ரு கடன் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுதுங்க. பராசக்தியின் அம்சமான சாகம்பராதேவி இவ்வுலகில் காய்கறிகளையும் மூலிகைகளையும் செடிகளையும் உருவாக்கியவர் என்று புராணம் சொல்லப்பட்டு வருதுங்க. ஒரு அட்சய திருதி தினத்தன்றுதான் அவர் இதை எல்லாமே உருவாக்கினார்னும் ஐதீகம் சொல்லப்படுதுங்க. அட்சய திருதியை அன்று ஆலை இலையில மிருத்யுஞ்சாத மந்திரத்தை ஜெபித்து கடையில் வைத்தால் வியாபாரம் பெருகும்னு சொல்லப்படுதுங்க. எதிரிகள் தொல்லை நீங்கும். அட்சய திருதி தினத்தன்று இந்த மந்திரத்தை எழுதி குழந்தைகளின் தலையணையடியில் வைத்துவிட்டால் கண் திருஷ்டி கழியுமாங்க. அன்றைய தினம் மிருத சஞ்சீவினி மந்திரம் ஜெபித்தால் நோய்களின் வீரியம் குறையும் எனவும் சொல்லப்படுதுங்க. அட்சய திருதிய தினத்தன்று சிவனே அன்னபூரணியிடம் உணவு பெற்றதால் நமச்சிவாய மந்திரத்தை அன்று முதல் சொல்லவும் தொடங்கலாங்க. பிறகு நாள்தோறும் 108 முறை சொல்லி வந்தால் பார்வதி பரமேஸ்வரரின் பூரண அருள் கிடைக்கும் என்பது ஐதீகமாக சொல்லப்பட்டு வருதுங்க. மேலும் அட்சய திருதி அன்னைக்கு தானம் தர்மம் செய்வதால் மிகவும் புண்ணியம் கிட்டும். மேலும் அன்று பொன்பொருள் நிலம் வாங்க மிகவும் உகந்த நாளாக பார்க்கப்படுதுங்க. தான தர்மம் அட்சய திருதி அன்னைக்கு காலையில் துவரம் பருப்பு மொச்சை அரிசி ஆகிய தானியங்கள், சிவப்பு புடவை வெள்ளை வேஷி ஆகிய துணிகள் ஆகியவற்றை ஆதரவற்றோர் ஏழை விவசாயிகள் நடைபாதைவாசிகளுக்கு தானம் செய்வது மிகவும் நல்ல நிறைய பலன்களை தருங்க. இதில் கோபூஜை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அன்று காலை பசுவிற்கு கோதுமை தவிடு அல்லது அரிசி தவிடு வெல்லம் வாழைப்பழம் கலந்து தானம் செய்வதால் லட்சுமி அருள் கிடைக்கும் என சொல்லப்படுதுங்க.
ஏன் அட்சய திருதியில் தங்கம் வாங்கணும் அப்படின்னு சிலர் யோசிக்கிறாங்கன்னா, அட்சய திருதி அன்று வாங்கப்படும் எந்த ஒரு பொருளுமே இல்லத்தில் குறைவின்றி நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கையாக பார்க்கப்படுது இல்லையா. அதனால தான் இந்த நாளில் தங்கம் வாங்க மக்கள் விரும்புகிறாங்க. ஆனால் இவ்வுலகத்தில் எல்லோராலையுமே விலை உயர்ந்த பொருளை வாங்க முடியாது இல்லையா. அதற்காக மனம் தளர வேண்டாங்க, நமக்கு மிகவும் உபயோககரமான பொருட்களை வாங்கி பயனடையவும் செய்யலாங்க. அன்னைக்கு நாம் அரிசி, உப்பு மற்றும் தேவையான ஓரிரு ஆடைகள், ஏதாவது ஒரு சிறு பாத்திரம் என வாங்கலாங்க. எப்படியும் நாம் மாதம் மாதம் மளிகை பொருட்கள் வாங்கி தாங்க வேணும். மேலும் அதனை இந்த மாதம் மட்டும் அட்சய திருதியில் வாங்கி கூட நாம் இந்த நாளை யூஸ் பண்ணிக்கலாங்க. வட இந்தியாவில் இந்நாளில் அகஜித் என்ன கொண்டாடிட்டு வராங்க. ஸ்ரீ மகாலட்சுமி விஷ்ணுவின் மார்பில் இந்நாளில் தான் இடம்பெற்றதாக சொல்லப்படுதுங்க. நிரந்தரமாக தங்கின நாளும் இது தாங்க. அதனால தான் இந்த நாளில் எதை செஞ்சாலுமே பெருகும் என்பது ஐதீகமாக சொல்லப்பட்டு வருது நண்பர்களே. நன்றி, வணக்கம்.